ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீடியோ வைரல் ஆகுது, ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னா அது யூடியூபோட ஆல்கோரிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்னென்ன விஷயத்தை பேஸ் பண்ணி அந்த ஒரு வீடியோ வைரல் ஆகிறதோ ட்ரெண்டிங் ஆகிறதோ வருது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் ரன் பண்ணுறத பற்றி ஏகப்பட்ட வீடியோக்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு வீடியோ வந்து நல்ல வியூஸ் வரணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து வியூஸ். நம்ம வீடியோ அப்லோடு பண்ண உடனேயே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு 30 நிமிஷம்னு கூட வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ஒயிட்டி ஸ்டுடியோலேயே வந்து அப்டேட் ஆகும், நம்ம வீடியோ எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷத்தில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் எதை பொறுத்து வைரல் ஆகும் அப்படின்னா வந்து வாட்ச் டைம். உங்கள் வீடியோவுக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, 10 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ வாட்ச் டைம் அந்த வீடியோ மூலியமாக கிடைக்கிது, அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ வாட்ச் டைம் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத பொறுத்தும் ஒரு வீடியோ வைரல் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் வியூ டியூரேஷன், அதாவது உங்கள் வீடியோவை ஆடியன்ஸ் எவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா 10 நிமிஷமும் பார்க்குறாங்களா, இல்லை 8 நிமிஷம் பார்க்குறாங்களா, இல்லை ஒரு 5 நிமிஷம் பார்க்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து, ஆவரேஜ் வியூ டியூரேஷனை பொறுத்தும் ஒரு வீடியோ வைரல் ஆகிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிடென்ஷன், என்ன பாப்பா அப்படியா, ஆடியன்ஸ் ரிடென்ஷன் அது. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன், அதாவது கிளிக் த்ரோ ரேட் சிடிஆர், இதை பொறுத்தும் ஒரு வீடியோ, அதாவது உங்கள் வீடியோ எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், இம்ப்ரெஷன் எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு. இது எல்லாமே ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்லையும் சரி, நீங்கள் யூடியூப் டேஷ்போர்ட்லையும் போய் அனாலிட்டிக்ஸ்லையும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஏன் எது கம்மியாக இருக்கோ, ஏன் வந்து வைரலாகலை, ஏன் வந்து வீடியோ வியூஸ் போகலை அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறது, டைட்டில் போடுறது, டேக் போடுறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் டெய்லி செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நியூ வியூவர்ஸ், ரிட்டர்னிங் வியூவர்ஸ், ஓகேங்களா. இதுவுமே ஆடியன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீடியோ வந்து நியூ வியூவர் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, ரிட்டர்னிங் வியூவர் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா யூனிக் வியூவர்ஸ், ஓகேங்களா, யூனிக் வியூவர்ஸ் இதுவுமே ஆடியன்ஸில் இருக்கும் அதற்கான ஆப்ஷனை, அதையும் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, என்னென்னா வந்து டிராஃபிக் சோர்ஸ், நம்ம வீடியோவுக்கு எந்தெந்த வழிகளில் எல்லாம் வந்து நமக்கு வியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு, நோட்டிஃபிகேஷன் மூலியமாக கிடச்சிருக்கா, இல்லை நம்ம ஹோம் பேஜில் கிடச்சிருக்கா, இல்லை ஒரு ஃபேஸ்புக் மூலியமாக கிடச்சிருக்கா, ஒரு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அது மூலியமாக வியூஸ் கிடச்சிருக்கா, டிராஃபிக் சோர்ஸ் எங்கேருந்து அதிகமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் ஒரு வீடியோ நல்ல ஒரு வைரலாகும். யூடியூப்லேயே நிறைய பேர் பார்த்துருந்தாங்க அப்படின்னா டிராஃபிக் சோர்ஸ் கிடச்சிருந்துச்சின்னா நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அந்த வீடியோலாம். இல்லை அதர் சோஷியல் மீடியாக்கள்லேருந்து நிறைய பேர் பார்த்துருந்தாங்கன்னா அந்த வீடியோவுக்கு கொஞ்சம் வியூஸ் கம்மியாகும். இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு 7-8 விஷயம் சொல்லியிருப்பேன், ஒரு 10 விஷயம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் வீடியோ மேக் பண்ண சொன்னீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி போட்டுடலாம். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து இந்த விஷயங்களை எல்லாம் பாருங்கள். இதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.